அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற அந்த 3 இயர் எல்எல்பி லா டிகிரி கோர்ஸ்க்கு உண்டான அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு சில பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்று அதிகாலை, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 1:00 ஒரு சில பேருக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப் மூலியமாகவும் அல்லது இமெயில் மூலியமாக அந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில மாணவர்களுக்கு. ஸோ அது இன்றைக்கி மார்னிங்லேருந்து வருது. ஸோ நீங்கள் 3 இயர் எல்எல்பி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுற மாணவர்கள் தயவுசெய்து உங்களுடைய மெயில் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அல்லது மெயில் மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனோட ஃபார்மேட்டு சாம்பிள் வந்து உங்களுக்கு என்னுடைய கம்யூனிட்டி அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அமைச்சிருக்காங்க, மேபி அது வந்து தொடரலாம். அதாவது இன்றைக்கி மார்னிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 14th சென்ட் பண்ணணும். அதாவது வருகின்ற December 14th 5 PM உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் லிங்க், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கில் தான் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது யாருக்கெல்லாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலியமாக அல்லது மெயில் மூலியமாக வந்தால் மட்டுமே நீங்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், மற்றவங்க யாரும் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் மெயில் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் அமைச்ச டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக, சில பேருக்கு வந்து சில பேர் அமைச்ச டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக வரல, அதனால் மீண்டும் ஒரு முறை அனுப்ப சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்போ அப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதன் பிறகு ஆன்லைன் கவுன்சிலிங் டேட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த அட்மிஷன் ப்ராசஸ், அந்த ஸ்டெப்ஸ் நடக்கும். பட் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி 2.5 months ஆகிடுது கிட்டத்தட்ட, பட் அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்ன எனக்கு தெரிஞ்ச வரையில், முதலாவதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 10.5 ரிசர்வேஷன் எம்பிசி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேஜர் ரீசன். செகண்ட் தான் பேண்டமிக் கூட, அப்புறம் தீபாவளிக்கு அப்போ மழைலாம் வந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கலாம். பட் மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 10.5 எம்பிசி 1 இயர் இந்த கோட்டா வந்து அவங்க அலாட் பண்ண அந்த கோட்டா வந்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணதுனால கவர்மெண்ட் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்காங்க. அதோடய கேஸ் இன்னும் வராததுனால அந்த கேஸ் வந்த பிறகு தான் அவங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ அந்த 10.5 ரிசர்வேஷன் தொடருமா அல்லது இல்லையான்னு சொல்லி தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து சில பேருக்கு மட்டும் அவங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் சரியாக அனுப்பாமல் இருந்து அனுப்ப சொல்லி கேட்குறாங்க. அது இப்போ தான் கேட்கணும் அவசியம் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 மாதம் ஆகிடுது. இப்போ வந்து கேட்கணும் அவசியமே கிடையாது, கேட்குறாங்க. நான் நினைக்கிறது என்னென்ன, மேபி உங்களுக்கு நாளையோ அல்லது நாளை மறுநாள் கூட கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த 10.5 1 இயர்ஸ் எம்பிசி அந்த கேட்டகரிக்கு தான் பிரச்சனை இருக்குது. ஸோ ஓசி, பிசி முஸ்லீம்ஸ், பிசி அதர்ஸ், எஸ்சி அருந்ததியர், எஸ்சி அதர்ஸ், எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எம்பிசியில் அந்த 10.5 ரிசர்வேஷன் பிரச்சனை இருந்தால் எம்பிசி டிஎன்சிக்குள்ளே முடிய போகுது. எது எப்படி இருந்தாலும் இதன் மூலியமாக ஓசிக்கோ இல்லது இதன் மூலியமாக எஸ்சி எஸ்டிக்கோ இல்லை இதன் மூலியமாக பிசிக்கோ யாருக்குமே அந்த சீட் இஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அதனால் இந்த கேட்டகரிக்கு உண்டான சீட்ஸை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு உண்டான சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் சீட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, கவுன்சிலிங் டேட் தள்ளி போக போக கவுன்சிலிங் அப்ளை, அதாவது அந்த இந்த முறை அப்ளை பண்ண எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் சீட்ஸ் கிடைக்காதவங்க மற்ற கல்லூரியில், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜான லா காலேஜில் போய் சேர வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த முறை ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, ஆல்மோஸ்ட் அங்கெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் ஆகிடுச்சு.
ஸோ இங்கே கிடைக்காத மாணவர்கள் அங்கே போய் சேர முடியுமான்ற கேள்வி ஒன்று இருக்குது. அடுத்தது நம்ம ஊர்லேயே ப்ரைவேட் காலேஜ் நிறைய இருக்குது, பட் ஆனால் ஃபீஸ் அந்தளவுக்கு குறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கவுன்சிலிங் தள்ளி போக போக இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் கிடைக்காத சீட்ஸ் கிடைக்காத மாணவர்கள் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முன்கூட்டியே கவுன்சிலிங் நடத்தினா பெட்டராகும்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ எது இருந்த எது இப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன்னிலிருந்து டிசம்பர் 14th இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஒமிஷன் அல்லது நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருந்தால் அதை அனுப்ப சொல்லி, அதாவது 10th mark sheet, 12th mark sheet, TC, கம்யூனிட்டி எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ண விஷயந்தான், மறுபடியும் வந்து உங்களை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. 14th சென்ட் பண்ணுங்கள், மறக்காமல் 14th December 5 மணிக்குள்ளே அவங்க கொடுத்த அந்த லிங்க்குக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க. இது யாருக்கெல்லாம் அப்படின்னா, உங்களுடைய மெயில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் TNDL வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும். மற்றவங்களாம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். நன்றி, வணக்கம்.